வணக்கம். அன்னை தமிழ் சுத்த கிளினிக்லிருந்து பழவியல் மருத்துவர் ஆர்சல் ஆறுமுகம். இன்னைக்கு நம்ம சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஒரு அழகிய மூலிகை சூரணம், அதை பற்றி பேசலாம். அந்த மூலிகை சூரணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அனைவருமே கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஒரு மூலிகை சூரணம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா திரிப்பழம், நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், இது மூணும் சேர்ந்த இந்த கலவை தான் திரிப்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டது தான். சித்த மருத்துவத்தில் ஒரு முதன்மையான மருந்து அப்படின்னா இந்த திரிப்பலாவை சொல்லுவோம். அந்த திரிப்பலா பல விதமான நன்மைகளை கொண்டது. உதாரணத்துக்கு ஒரு ஜீரண பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து இரவில் அதை சாப்பிடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கை கால் மூட்டு வழியெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் அடிப்படையாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஜீரண பிரச்சனையாக தான் இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே கூட அந்த திரிப்பழ சூரணம் வந்து மிக அற்புதமான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம். இந்த மருந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஏன் அதிகமாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய இன்னைக்கு சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அடிப்படையாக காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முக்கிய காரணங்கள் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று வந்து ஜீரண பிரச்சனை, இரண்டாவது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு உடல் உழைப்பு சரியான முறையில் இல்லாமல் இருக்கிறது, மூன்றாவது அவங்களுடைய எண்ணத்தில் கண்ட கண்ட தாட்ஸ்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கிறது, உடம்புக்கு வந்து உடல் உழைப்பு போதுமான அளவுக்கு இல்லாமல் சாப்பிட வேண்டியது அது ஒழுங்காக வந்து அது டைஜஷன் ஆகிற அளவுக்கு கூட உடம்பு வந்து உழைக்கிறது கிடையாது, அது மாதிரி இருக்கிற விஷயங்கள். அடுத்தது வந்து தூக்கம், ஒரு முழுமையான தூக்கம் இல்லாதது. இந்த ஒரு ஐந்து காரணங்கள் தான் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ரொம்ப பிரதான காரணமாக இருக்குது. சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய நம்ம வந்து பல வித மருந்து மாதிரி எடுத்தாலுமே கூட இந்த ஐந்து முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக இந்த திரிப்பழ சூரணம் இருக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் எந்த மருந்து எடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் கண்டிப்பாக இரவு நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன், அதாவது ஒரு 3 கிராம்லேருந்து 5 கிராம் அளவு வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வெந்நீரில், ஒரு மிதமான சூழல் இருக்க வெந்நீரில் கலந்து இரவில் வந்து சாப்பிட்டு முடித்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கும் சரி, அதன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய பல விதமான உடல் உபாதைகள் ஏற்படுத்துறதுக்கும் சரி சரிப்பது மிக அற்புதமான ஒரு மருந்து. ஆகையினால் திரிப்பழ சூரணம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடணும். ஒரு 2-3 பேர்கள் மட்டும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். யார் அப்படின்னா இந்த ஹார்ட் பேஷண்ட் உள்ளவங்கெல்லாம் திரிப்பழ ரொம்ப தொடர்ந்து எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆலோசனை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த அடிக்கடி மலம் சாப்பிட்ட உடனே இருக்கிறது மலம் போகிற மாதிரி விஷயம் இருக்கும், டைரியா ப்ராப்ளம் மாதிரி உள்ளவங்க இருந்தாங்கன்னா அதை கூட மருத்துவ ஆலோசனையோடு கேட்டு எடுத்துக்கிறது நல்லது. மற்ற எல்லாருமே இந்த திரிப்பழ சூரணத்தை ஒரு மண்டலம் கண்டினியூவாக எடுத்தோம்னா உடலுக்கு பல விதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அப்பயை மூடிங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தலைவரை சந்திக்கலாம். நன்றி.